வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவேர்னஸ் டு த ட்ராவலர்ஸ் சேனல். நம்ம சேனலில் மோட்டார் வெஹிக்கிள் பற்றியும் அப்புறம் அந்த வண்டிகளோட டிரைவர்ஸ் ரிவ்யூ பற்றியும் அந்த வண்டிகளோட பராமரிப்பு பற்றியும் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இது முழுக்க முழுக்க மோட்டார் வெஹிக்கிள் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் வந்து டேங்கர் லாரி, அதாவது நம்மளுக்கு ஃபியூவல் கொண்டு வராங்க பார்த்திங்களா, அந்த டேங்கர் லாரி எப்படி ஒரு இடத்துலேருந்து லோட் பண்ணி நம்மக்கிட்ட கொண்டு வந்து அன்லோடிங் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ஒரு சின்ன வீடியோவாக உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். இதில் இன்றைக்கி நாம் வந்து அன்லோடிங் பண்ண வேண்டிய ஒரு டேங்கர் லாரியிலேருந்து நாம் கிட்டத்தட்ட 10,000 லிட்டர் டீசல் வந்து நாம் அன்லோடிங் பண்ண போகிறோம். ஸோ அப்படி அன்லோடிங் பண்ணுறப்ப வந்து நாம் எந்தெந்த விஷயங்களை கவனித்து அன்லோடிங் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் டைம் பாஸாக இருக்கலாம், இல்லை ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் எனக்கு அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது சம்மந்தமான வீடியோக்களை நான் போடலாமா அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 10,000 லிட்டர் டீசல் வந்து லோடிங் ஆகி ஒரு இடத்துலேருந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த டீசலை வந்து நம்ம எப்படி அன்லோடிங் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தை இன்றைக்கி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் நாம் ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம், நம்மக்கிட்ட பெட்ரோல் பங்க்கில் இருக்க டேங்கோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்ற விஷயத்த நாம் நோட் பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட இருக்க டேங்க் கெப்பாசிட்டி 15,000 லிட்டர் அப்படின்ற பட்சத்தில் வந்து இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வந்து அவுட்புட் ஓடி இருக்குது, இன்னும் டேங்க்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்த நாம் மெயினாக நோட் பண்ணணும். அப்போ தான் இந்த கெப்பாசிட்டி அளவுக்கு உள்ளே வந்து டேங்கில் ஃபில் பண்ண முடியுமா அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும். இல்லைன்னா டேங்க் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மேற்கொண்டு தம்ப் பண்ணீங்க அப்படின்ற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஏர் எக்ஸிட் ஆகிற வேயில் வந்து டீசலோ இல்லை பெட்ரோலோ வந்து கம்ப்ரஸ்ஸாக வந்து எக்ஸிட் ஆகிரும். இது வந்து டோட்டலாகவே வேஸ்ட் ஆகிரும், சம் டிசாஸ்டர் கூட மேபி ஹேப்பன். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் மெயினாக கன்சிடர் பண்ணிவிட்டு டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளோ, நாம் எவ்வளோ அன்லோடிங் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தில் தெளிவாக இருந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம லோடிங் வந்து அன்லோடிங் பண்ணிக்கிறணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்மளுக்கு வந்திருக்க டேங்கர் லோடு, இதில் நம்மளுக்கு 10,000 லிட்டர் டீசல் இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வால்வில் தான் நாம் வந்து வால்வை ஃபஸ்ட்டு நாம் ஓப்பன் பண்ணிடணும். அப்போ தான் வந்து டேங்க்கில் இருந்து வெளியே எக்ஸிட் வால்வுக்கு வந்து சப்ளை போகும். அந்த எக்ஸிட் வால்வில் இருந்து கனெக்ஷன் பண்ணி ஹோஸ் கனெக்ஷன் பண்ணி வந்து நாம் தரையில் ஒன்றும் சும்மா இது எனக்கு அந்த டேங்குக்கு வந்து நாம் சப்ளை கொடுக்குறோம். இதிலிருந்து தான் டேங்கு நம்மளோட டேங்க்கு வந்து லோடிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் இன்டர்வியூவில் எடுக்க வேண்டியது வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 ஆக்சில் உள்ள டேங்கர் லாரி, டாரஸு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்சில் மட்டும் உங்களுக்கு இந்த வண்டியில் இருக்குது. இந்த வண்டி ஒரு லேலண்ட் மாடலு. இதோட ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டர்போ இன்டர் கூலர் இருக்குது. இந்த வண்டியோட சோசட்டு அப்படின்னு சொல்லுவாங்க லாரியில் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில். இது எங்கே அப்படின்னு அந்த அண்ணாச்சிகிட்ட கேட்டேன், அது சில சம்பவத்தினால வந்து தனியாக கழட்டி வச்சுருக்கேன் அப்படின்ட்டாப்புல. சரி ஓகே, அதை விட்டுறலாம்ட்டு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வண்டியோட ரைட் சைடு டிரைவர் சைடில் வியூ. இந்த பொசிஷனில் தான் நிறுத்தி ஒரு பெட்ரோல் பங்க்லேயும் நாம் பெட்ரோலோ டீசலோ அன்லோடிங் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டேங்கருக்கு மேலே எப்படி இருக்குது அப்படின்ற வியூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து கிட்டத்தட்ட மொத்தம் 5 கம்பார்ட்மெண்ட்டுடைய ஒரு டேங்கர் வண்டி. ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் 5,000 லிட்டர் அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்க பின்னாடி வண்டியோட பேக் சைடில் இருக்க லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து 4,000 லிட்டர் வாங்க. ஏன்னா வண்டியோட மெயின்டைன்மெண்ட்றதுக்காக இந்த வண்டி இன்சைடில் மட்டும் இல்லை 4,000 தான் மிச்சம், எல்லா கம்பார்ட்மெண்ட்லேயும் 4 கம்பார்ட்மெண்ட்லேயும் கொஞ்சம் நேரம் பிறகு நம்ம டிரைவர்ஸோட இன்ட்ரிவியூ. ஸோ கிட்டத்தட்ட 24,000 இதோட டோட்டல் கெப்பாசிட்டி, பெட்ரோலாக இருக்கட்டும் இல்லை டீசலாக இருக்கட்டும் இந்த வண்டியோட கெப்பாசிட்டி வந்து இதுதான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதை இந்த வண்டியோட டேஷ்போர்டுன்னு சொல்கிறது, ஒன்று வந்து ஆர்பிஎம் மீட்டர் இருக்குது, ஒன்று வந்து ஸ்பீடோ மீட்டர் காட்டினேன், அப்புறம் உங்களுக்கு ஏர் ப்ரெஷர் மீட்டர் ஒன்று இருக்கும், அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரியோ டைனமோ இந்த ரெண்டு இதுக்குமே மீட்டர் இருக்கும். டாப் அண்ட் டாப் வண்டி, அதோட கியர் பாக்ஸ் தான் அப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டு. இது வந்து ஒரு இவங்களாக சேஸ் எடுத்து தனியாக கொண்டு போய் கொடுத்து பில்டு பண்ண ஒரு வண்டி தான். கம்பெனி கேபின் வந்து இது கிடையாது. மேக்ஸிமம் எல்லாமே வந்து தனியாக வந்து கோச் பில்ட் பண்ணுறதுக்கு தான் விரும்புவாங்க. ரீசன் என்னென்னா உள்ள நிறையா ஸ்பேஸ் நம்மளுக்கு வேணும்ன்ற. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த 4 ஆக்சில் வண்டியோட அதாவது டேங்கர் வண்டியோட டிரைவர் அண்ணன் நம்மளுக்கு ஒரு சின்ன ரிவ்யூ கொடுப்பாரு.
இது அடுத்து வர்ற டிரைவருக்கும் ஒரு நல்ல மோட்டிவேஷனாக கூட அமையும். ஓகே, ரிவ்யூ போகலாம். அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. எஸ் டைம். ஓகேண்ணே, எந்த ஊர்ண்ணே நீங்கள்? கரூர் பக்கத்தில் டி கூடலூர். ஓகேண்ணே, எத்தனை வருஷமான டிரைவராக இருக்கீங்க? 35 வருஷமாக இருக்கேன். 35 வருஷமா. இந்தியாவில் நீங்கள் போகாத இடம்னு ஏதாவது இருக்கா? இந்தியாவில் போகாதன்னா காஷ்மீர் ஒன்று தான். அப்படியா? சரிங்கண்ணே, மோஸ்ட்லி எல்லா பக்கமும் போயிருக்கீங்க அப்படித்தானே? சரிங்கண்ணே, நீங்கள் மொத மொதல் டிரைவராக போகிறதுக்கு எந்த வருஷம் நீங்கள் போயிருப்பீங்கன்னு உங்களுக்கு யாவும் இருக்கா? என்ன வண்டி ஓட்டுனீங்க? சிக்ஸ் வீலு. வண்டி பேர் பழனி ஆண்டவர். இல்லைண்ணே, வண்டி மாடல் சொல்கிறேன். லைலாண்டா, டாட்டாவா? லைலாண்ட். அப்படிங்களா? சரிங்கண்ணே, ஓகேண்ணே. இப்போ இந்த வண்டி டேங்கர் ஃபீல்டுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வருஷம் ஆச்சு? 1960. அப்படிங்களா? இல்லை, எத்தனை வருஷம் குறைச்சு? 2016. சரிங்கண்ணே, ஓகேண்ணே. இப்போ வந்து நம்ம டிரைவர்ஸ் எல்லாம் நிறைய பேர் புதுசு புதுசாக யங்ஸ்டர்லாம் வராங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? புது டிரைவர்களுக்கு, புது டிரைவர்களுக்கு முடிஞ்ச அளவு ரூல்ஸை கடைபிடிக்கும். சரிங்கண்ணே. அதை எதுக்கு ஒரு வண்டியில் ஏறி வரேன்னா, நம்ம விட்டு கொடுத்து போகிறோம். மெயினாக விட்டு கொடுத்து போகிற ஒரு எண்ணம் வேணும். வேணும். கோவப்படுற எண்ணம் இருக்கக்கூடாது. மோட்டாரில் வந்து முக்கியமான பாயிண்ட் அதான். ஆ, அது எதுக்கு டூ வீலர் வந்தாலும் சரி, கார் வந்தாலும் சரி, பஸ் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, சரி அவன் வந்து ஏறி வந்துட்டான்னா கொஞ்சம் நம்ம ஸ்லோ பண்ணி போகிறனால தப்பு கிடையாது. தப்பு கிடையாது. நம்மளுக்கு 2 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம எந்த விபத்து எதையுமே மீட் பண்ணாமல் போய் ரீச் ஆகணும். அது மட்டும்தான் நம்ம திங்க் பண்ண வேண்டியதாக இருக்கு. முக்கியமான இது. அப்படிங்களா? சரிங்கண்ணா, இப்போ நீங்கள் டிரைவராக ஃபீல் பண்ணி டிரைவராக ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி பெருமையாக ஃபீல் பண்ணுறீங்களா, எப்படின்னு சொல்கிறீங்க? என்னை பொறுத்தாலும் என் குடும்பத்துக்கு இதே நல்லா ஒத்துழைச்சிருக்கு. அப்படிங்களாண்ணே, குடும்பத்துக்கு இந்த டிரைவர் ஃபீல்டுனால ஓரளவுக்கு நல்ல இதாக பண்ண முடிஞ்சிச்சு. பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுருக்கிறேன். சரிங்கண்ணா. 2 வயதை இன்ஜினியர் ஆகியிருக்கிறேன். ஓகேண்ணா. சரிங்கண்ணே, ஓகேண்ணே. அப்புறம் இனி வர்ற டிரைவருக்கு வந்து இந்த மாதிரி பொறுமையாக கடைபிடிச்சி அமைதியாக நல்லபடியாக ஒரு போட்டி பொறாமல் இல்லாமல் வண்டி ஓட்டிக்கிறணும் அப்படின்னு சொல்கிறீங்க. விட்டு கொடுத்து போகிற நடக்காது. ரூல்ஸை கடைப்பிடிக்கணும், விட்டு கொடுத்து போகிற எண்ணம் இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் ஏறி வரான், நம்ம ஏறி போகிறோம்னா நம்ம தான் போயிருக்கு. ஆபத்து. ஆமாங்கண்ணே, ஆமாங்கண்ணே. ஓகே, இப்போ நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு PS4 மாடலா? PS4 எலக்ட்ரானிக் டைப்பு. எலக்ட்ரானிக் டைப்பு. சரி, இதுக்கும் உங்களுக்கு பழைய மாடல் பம்பு டைப்புக்கும் உங்களுக்கு எந்த வண்டி ஓட்ட பிடிச்சிருக்கு? அது போக அப்புறம் நாலடவில் இதான் இருக்குது. அந்த வண்டி இல்லை. இல்லை, இருந்தாலும் ஓட்டிருக்கீங்கல்ல. ஓட்டினா இது நல்லா இருக்குது. அதை விட நல்லா இருக்குது. இது நல்லா இருக்கு. பிரேக் கண்டிஷன் நல்லா இருக்கு. ஏர் கிளட்ச் வண்டி இல்லையா உங்களுக்கு? ஸ்டேரிங் ஃப்ரீயா இருக்கு. அதெல்லாம் ரொம்ப ஹார்டா. அது ஆர்டினரி ஸ்டேரிங் உங்களுக்கு. இப்போ பவர் ஸ்டேரிங், ஏர் கிளட்ச் இருந்ததுனால கிளட்சும் ஈஸியா இருக்கும். எல்லாமே லைலாண்ட் பெஸ்டா டாடா பெஸ்டா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல? என்னை பொறுத்த அளவு லைலாண்ட் தான் பெஸ்ட். எதுக்கு? ஏன்னா எது எந்த மேடும் இதுக்கு கூலிங் உண்டு இதுல எல்லாம் போய் கீழே இறங்கி ஏறினா கூட ஒன்றும் ஆகாது. டாட்டா அப்படி கிடையாது. அந்த ஏதாவது சின்ன குழியில் வந்தாலும் அது பிளேட்டெல்லாம் அந்த அந்த அளவுக்கு இது கிடையாது. அதனால் நான் என்னை பொறுத்தவரை ஆரம்பத்துக்கு லைலாண்டு தான். இப்போது லைலாண்டு தான் நல்லா பிடிக்குது. ஓகேண்ணா, இவ்வளோ நேரம் பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டிரைவர் அண்ணனோட ரிவ்யூ வந்து பார்த்தோம். இந்த வீடியோன்னு இல்லாமல் அவர்கிட்ட பர்சனலாக நான் பேசினப்போ நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணார். அவர் சொல்கிற காலகட்டத்திலாம் வந்து ரோடுன்றதே ரொம்ப ஒரு வண்டி போகிற அளவுக்கு தான் இருந்துச்சு. அப்போ அந்த காலகட்டத்தில் நாங்கள் ஓட்டினோம், கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக நாங்கள் வண்டி ஓட்டியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த டிரைவர் அண்ணன் சொன்னாப்புல. இப்போ இருக்க ஜென்ரேஷனும் அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து எவ்வளோ ஸ்பெஷாலிட்டி வந்துருச்சு, ஆனால் வேகமும் அதிகமான வேகத்தில் நம்ம கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துக்கும் ரீச் ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கோம். இருந்தாலும் விட்டு கொடுத்து போகிற ஒரு மனசோடு இருக்கணும் அப்படின்றதான் அந்த அண்ணனோட தாட்டு. வர்ற நம்ம டிரைவர்ஸும் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.